ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் டு ரமாவின் சமையல். மறக்காம ரமாவின் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அடை தோசையை எங்க வீட்டில் நாங்க ஃபெஸ்டிவல் டைம்ல பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா இதுல வெங்காயமும் இல்லை, பூண்டும் இல்லை. அதனால தான் தைப்பூச நேரத்தில் இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதை பத்தி முதல்ல போட்டிருந்தேன். இப்போ தோசை வீடியோவை போடுறேன். இதை நாம் ஈவினிங் டைமில் வேலையிலேருந்தோ ஸ்கூல்லேருந்தோ வரும்போது பசிக்கும் செஞ்சு சாப்பிடலாம். தொட்டுக்கிறதுக்கு குருமா, தேங்காய் பால் குழம்பு, சட்னி எது இருந்தாலும் வச்சுட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைனா நைட்டு டின்னருக்கும் பண்ணி சாப்பிடலாங்க. ஒரு கப்புக்குரிய அளவை வந்து சொல்லிடுறேங்க. இது ஒரு கப்புக்கு மேலே நான் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து இது ஒரு கப் எடுத்தோம்னா இதுக்கு வந்து கால் கப் அளவு எல்லாம் எடுத்துக்கணுங்க. கால் கப்பு சேமியா, கால் கப்பு ஜவ்வரிசி, கால் கப்பு ரவை. நான் வந்து இதில் அரிசி மாவே போட மாட்டாங்க. கடலைப்பருப்பு அடையால இதில் அரிசி மாவே போட மாட்டாங்க. நான் சும்மா கொஞ்சோண்டு அரிசி மாவு, இதுவும் கால் கப் அளவு எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ரெண்டாக உடச்சி போட்டுடலாம். அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேங்க. அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். இந்த அடமாவில் போடுற ரவையை நம்ம விரும்பினா தண்ணியில் கொஞ்சம் நினச்சிக்கலாங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் அதையும் வந்து ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் ஊற வைக்கலாம். உங்களுக்கு அடை இன்னும் சாஃப்டராக வேணும்னா நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் டைரெக்டாக போட்ட மாதிரி டைரெக்டாகவும் போட்டுக்கலாம். இந்த ஒரு டிப்பு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வெறும் சேமியாவை மட்டும் வறுத்துக்கோங்க. அரிசி மாவு நான் சும்மா எடுத்திருக்கேன், கிரன்ச்சினஸ் கொடுக்கும் அதுக்காக. ஆனால் அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாயிட்டா, இல்லை தண்ணி கொஞ்சம் அதிகமாயிட்டா அடை உடஞ்சிடும். அது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் அதனால் பச்சரிசி மாவு ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஈஸியாக உடஞ்சிடும். ஈர அரிசி மட்டும்தான் சீக்கிரம் உடையாது. நீங்கள் பெட்டர் வந்து என்னை கேட்டால் இந்த அரிசி மாவை அவாய்ட் பண்ணோன்னு நினைக்கிறீங்கன்னா பெஸ்ட்டு வந்து புழுங்கலரிசி, இட்லி அரிசி. அந்த இட்லி அரிசியை வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆனால் ஊறணும். அப்போ தான் அது வந்து நல்லா மசியும். ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை வந்து கடலைப்பருப்பு அரைக்கும்போது போட்டு அரைச்சி ரவை வந்து மாவு ரவையாக முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் மாவு ரவை தான் எடுத்து நினச்சிருக்கேன். அரைச்சி கொண்டு வந்துட்டேங்க. அரைச்ச மாவில் ஒன்று ஒன்றா போட்டு கலந்துடலாம். இப்போ வந்து இந்த மிளகு, சீரகம், கருவேப்பில, பெருங்காயம் இது எல்லாத்தையும் தாளிச்சு கொண்டு வந்துடுறேன். இந்த தாளிச்சதை இதில் போட்டு கலந்துட்டு நம்ம தோசை பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இந்த தோசை உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. ரமாவின் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. என்ஜாய் குக்கிங்.